ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான ஒரு ராகி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வறுக்காததை எடுத்திங்கன்னா கடாயில் போட்டு ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் நான் இனிப்புக்காக ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினோம்னா தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ சுடு தண்ணி ஊற்றி நல்லா இதை கலந்துட்டோம்னா நமக்கு மாவு நல்லா கெட்டியாயிரும். கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை பிடி கொழுக்கட்டை மாதிரி உருட்டிட்டு நெய் தடவி வச்ச ஒரு இட்லி பிளேட்டில் போட்டு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும், நமக்கு சாஃப்டான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான், ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு. இதில் வந்து கால்சியம் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. நம்ம வாரத்தில் ஒரு நாள் ராகி மாவில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கால்சியம் விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ப்ரோட்டீன் கூட இந்த ராகி மாவில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன்.